ஆயிரம் நம்ம முருகையா கொட்டலை அப்படி சொன்னோம்னா நம்மளோட பார்க்க நார்மலாக நம்ம கணக்கு வச்சுருவாங்க. நம்ம மிகப்பெரிய சப்ஸ்கிரைபர் கொட்டலாப்பட்டியில் நம்ம ஐயா நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கே நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பாப்பியெல்லாம் சேனல்லாம் கண்டிப்பாக பாப்பியெல்லாம் போயிட்டாருண்ணே பார்த்து வைப்போம் பார்த்து போயிட்டாங்கண்ணே. இந்த மாதிரி அன்புள்ளவங்க நம்மளை பார்க்கும்போது தம்பி நல்லா இருக்கலாம்னு கேட்குறது எவ்வளோ சந்தோஷம். இதுக்காண்டியாவது யூடியூப் சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோமே காசு தான் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி நல்லுள்ளம் கொண்டவங்க நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கிறம்போது ரொம்பவே சந்தோஷம். ஆதரவு கொடுக்குற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இல்லம் தேடி உறுப்பினர்களா இல்லம் தேடி கல்வியை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஊரில் ஆடி காத்து ரொம்ப பயங்கரமாக அடிச்சிட நண்பர்களே. அதில் எல்லா இல்லம் தேடி கல்வி மேற்பார்வையாளர்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு கொண்டுட்டாங்க. இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா நம்ம தம்பி தருணை பார்க்க வந்திருக்கோம். ஏதோ கேடிஎம் பைக்லாம் பறக்கவிட்ருக்காப்புல அந்த தம்பி. அந்த பையன் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி செஞ்சுருக்கானா எதில் செஞ்சுருக்கான்னு தெரில. என் சித்தி தான் சொன்னாங்க அதே நல்லா செஞ்சுருக்காண்டா வந்து பாடுற அப்படின்ட்டு. இப்போ அவங்க வீட்டில் தான் இருக்கோம். இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க கிட்ட இல்லம் தேடி கல்வி படிக்கிற மாணவர்கள். நமக்குலாம் அந்த வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதோட சரி இவங்க அப்படிலாம் இல்லம் தேடி கல்வின்னு ஒரு சிறப்பு வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க. சரி நல்லா சொல்லி தராவளா சித்தி மாரியாத்தாக்கா நல்லா சொல்லி தராவளா. சரி தருணம் பார்த்து ப்ராஜெக்டை சேர்த்து பார்த்துட்டு போயிடுவோம். வாங்க தருணம் உங்க அம்மாவும் ப்ராஜெக்டை பார்க்க ரொம்ப ஆசை. ஏன்னா செஞ்சது வாங்கின மாதிரி இருக்குது. அடுத்து யார் பர்த்டே செலிப்ரேஷன் இந்த தம்பி பர்த்டே செலிப்ரேஷனாக தான் இருக்கும். இதுதான் நண்பர்களை காசு கொடுத்து வாங்கினா கூட இந்த மாதிரி இருக்காது போல இருக்குது. இது நீ தான் செஞ்சானா எனக்கே நம்ம நண்பர்களை ரொம்ப வேற ரோல செஞ்சிருக்கான். இருங்க பார்ப்போம் எட்ரா பாபா. இதுதான் நம்ம தம்பி தருண். ரெண்டுமே நீ தான் செஞ்சியா உண்மையில அதாவது இது எதில் செஞ்சிருக்கான்னு தெரில. இருங்க உண்மையிலே நல்லா இருக்கு நண்பர்களே. இது நீங்கள் எதுவும் கடையில் வாங்கிட்டு இருக்குன்னு நினச்சிங்களா? நாங்கள் சின்ன வயசில் சப்பரம் சுடிச்சுலான்ட்டு இருந்த போய் கேடிஎம் பைக்லாம் செஞ்சுலாடுறான். ஏன்னா டேலண்ட் இதெல்லாம் அப்துல்லாம ஐயாலாம் இப்படி தான் சின்ன வயசில் ராக்கெட் செஞ்சுலான்ட்டு இருந்தார். அவர் தான் பெரிய ஜீனியஸ் ஆகிருக்கார். அவரோட நினைவு நாளில் இன்றைக்கி நம்ம தம்பி தருணை பார்த்ததில் ரொம்பவே மகிழ்ச்சி. இவனுக்குள்ளே பெரிய டேலண்டோட பெர்சன்ட் இருக்கான் போல இருக்கேன். பாருங்க எதெல்லாம் இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கூட்டே தரணும் ஒழுங்காக பாரு. எதெல்லாம் இது செஞ்ச சொல்லி இதெல்லாம் வெறும் அட்டை செஞ்சியோ ஃபெவிக்காயில் உண்மையிலே நல்லா இருக்குங்க. வரேன் ப்ராஜெக்ட் ஸ்கூலில் போய் செஞ்சு கொடுக்குற மாதிரியா? நமக்கு லைட் எரியுமா பார்த்தீங்களா? இது வந்து கடையில் நம்ம 20 ரூபா 30 ரூபா கொடுத்து வாங்கின சின்ன வயசுலலாம் நாங்களாம் வாங்கி தான் விளாண்டுருக்கோம் பிளாஸ்டிக்கில். தம்பி என்னென்ன செஞ்சுருக்கோம்னா இதில் அந்த பை பைதா வாங்கியிருப்பியாடா? பைதா வாங்கியிருப்பியா? பைதா பழைய பைக்கு பழைய பைக்கு டயரா? அப்புறம் குச்சி குச்சி இருக்குது, செலட்டப் இருக்குது, ஸ்ப்ரிங்க்லாம் போட்டு ஒரு மாதிரி வேற லெவல் பண்ணியிருக்கான். ஐஸ் குச்சி ஏன் அவங்க இது வருங்கிற டிஸ்க் பிரேக் மாதிரி அமுதா சார் டேலண்ட் அட்ரஸ் இருந்தா சேன்பர்களை இந்த ப்ராஜெக்டை பார்க்குறதுக்கு நீங்கள் நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது. நல்லா மேல்மேலும் இந்த பையன் வாழ்வில் வளர்வதற்கு நம்ம வாய்ப்பு வடையல் சார்பாக வாழ்த்து கொடுத்துருவோம். மேலே மேலே நல்லா படைப்பு நிறையா பண்ணுங்கடா. நம்ம ஊர் நான் என் ஊர் பசங்க நிறைய பேர் சப்பரம் சுடிச்சு தான் பார்த்துருக்கேன். முத தம்பி ஒரு அவனுடைய திறமையை பயன்படுத்தி ஒரு
சப்பரம் வச்சு அடிச்சிருக்கே அதை எடுத்துவா. அதே காம்பு பார்த்தீங்களா, வேற லெவலில் இருக்குதா. இப்போ சப்பரம் சுடிச்சிருக்கான் பாருங்க, அதுவும் வேற லெவலில் இருக்குதா. நாங்கள் அதிகபட்சமாக போனோம்னா இதுதான் செஞ்சிடலாம். எங்கள் ஊரில் திருவிழானா இது மாதிரி சொல்லிடுவோம். இதுவும் தம்பி அழகாக செஞ்சுருக்கானா, இவன் அட்வான்ஸாக ஒரு கட்டம் போய் அது புதுரா வாகனம் இதை சொல்லுவாங்க, அட்வான்ஸாக ஒரு கட்டம் போய் கேடிஎம் பைக் செஞ்சிட்டான். ரெட் பிரதர்ஸ் மாதிரி சின்ன வயசுலேயே எப்படி பண்ணாதான் நம்ம பெரிய ஆளில் வேற லெவலில் பண்ணோம். தருண் கண்டிப்பாக நல்லா வந்துடுவான். நண்பர்களே, சித்தி தம்பி வேற லெவலில் பண்ணியிருக்கான். வந்து பார்க்கையில் நம்ம வந்து ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஏதோ சும்மா அட்டையில் ஏதோ ஒட்டி வச்சுருப்பான்னு நினச்சேன், அது ரியலாகவே 100-150 ரூபாய்க்கு வாங்குவோம்னா அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி தானடா, எல்லோரும் நல்லாயிருக்கா அந்த பைக்கு, அதை கொண்டு வந்துச்சு அவங்கள்ட்ட ஃபீட்பேக் கேட்போம். கொண்டா 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 நம்ம பசங்கள்கிட்ட கேட்டுருமா ஃபீட்பேக்கு சேர்ப்பாங்க கண்டிப்பாக. அக்ஷி நாம இங்கே வாங்க, நீ வாட, நீ டேங்க் வருவா, நீ வாடா, நீ ஸ்கோ வந்து. இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நீ செய்வியா, அதை மாரி செஞ்சிருவியா, செய்யணும் செய்யா, நீ செஞ்சிருவியா, நல்லா இருக்கா? முக்கியமாக நம்ம ஊர்லயே ஒருத்தர் நண்பர்களே, மண்ணும் புழுதியுமா சகதியுமா உருண்டு பரட்டுற இடத்துல நடத்திட முடியாது. எப்படா இருக்கு, நல்லா இருக்கா? எல்லாருமே ஃபீட்பேக் நல்லா, எல்லாரும் தருணுக்கு ஒரு கிளாஸ், எல்லாரும் தருணுக்கு ஒரு கிளாஸ் பண்ணுங்க பாப்பா, கைதுடுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு தரணி குமார் நாங்கள் ஊரில் எல்லாருமே தருண் தருண் கொடுத்து பழகிருக்கோம் சரியா. எல்லாரும் பாய் 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 பாய். நாளைக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சிருக்கா தருண மாதிரி, சரியா? பாய் 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 பாய். கல்விங்கிறது நம்ம புத்தகத்தில் இருக்கிறத மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதை தாண்டி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும், அதை வெளியே கொண்டு வரதே தான். தம்பி முதல் வந்து பைக்கு வரைஞ்சி காமிச்சா, அப்போ எனக்கு தெரில சோரி ஆர்வத்தில் வரையதான் போல இருக்கும் அப்படின்ட்டு, அதை செஞ்சு காமிச்சிருக்காங்க போதே தான் பைக் மேலே எவ்வளோ ஆர்வமாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இந்த உங்கள் உள்ள பசங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். இந்த பசங்களும் பார்த்தீங்கன்னா பார்க்க அந்த பிறகு சிரிக்கிற மாதிரி இருக்கும், சில பேர் உம்முன்ட்ருக்க மாதிரி இருக்கும். அப்படி உம்முன்ட்ருக்கவங்கள படிக்காத பசங்களும் சொல்லிட முடியாது, சிரிச்சுக்கிட்டே போதும் நல்லா ஸ்போர்ட்டிவாக இருக்கிற பசங்களும் படிக்கிற பசங்களும் சொல்லிட முடியாது. எப்போ என்ன செய்வாங்கன்னு தெரியாது. ஓ ஸ்போர்ட்ஸ் டேவா, வந்துடும். அதனால் யாரையுமே நம்ம குறைச்சிடப்பட்டு கூடாது. நம்ம அப்துல் ரஹ்மானோட நினைவு நாள் அப்படிங்கிற நினைவு நாளாக பிறந்த நாளான்னு தெரில. அவர் வந்து சாதாரணமாக ஸ்கூலில் வந்து ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அன்றைக்கி குடியரசுத் தலைவர் ஆகுது அளவுக்கு பெரிய ஆளாக இருக்காங்க. அதுமாதிரி ஒவ்வொரு குழந்தைகளையும் நீங்கள் தான் எதிர்கால நம்பிக்கை, சரியா? இந்தியாவோட எதிர்கால நம்பிக்கை. கேடிஎம் மாதிரி நீங்கள் உருவாக்கலாம், நல்லா பெரிய பெரிய ஃப்ளைட்ல உருவாக்கணும். பாய் 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 பாய், சரியா? நன்றி நன்றி டீச்சர். பாப்பா கேட்டாருன்னா சித்தி, அவனா தட்டிங்கம்மா.